ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெய் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பரான சுவையை மணமணக்கும் நெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே ஆசையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க அந்த நெய்யே. நம்ம வீட்லேயே எளிய முறையில் சிம்பிளாக செய்யலாங்க. நம்ம பால் காய்ச்சறதுலேயே அந்த ஆடை எடுத்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் பால் காய வச்சுருக்கேன். இது 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா பால் லைட்டாக ஆறணுங்க. ஆறின வாட்டி இந்த மேலே ஆடை வருது இல்லைங்களா, அதை மட்டும் அப்படியே லேசாக எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஸில் வச்சுக்கணுங்க. ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸில் வச்சோம் அப்படின்னா 1 மாதம்னாலும் அது கிடவே கிடாது. இங்கே பாருங்கள், நான் 1 மாதம் சேர்த்து வச்சேன் நெய்யே வெண்ணெய். பாருங்கள், இந்த வெண்ணெய் எடுத்துக்கலாம். நாம் ஒரு மிக்ஸி கப்பில் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால நம்ம பாதி பாதியாக போட்டு மிக்சியில் பல்ஸ் பட்டனில் அடிக்கணுங்க. நார்மல் வாட்டர் ஊற்றி பல்ஸ் பட்டனில் அடிக்கணும். அப்படி அடித்தோம் அப்படின்னா பாருங்கள், நார்மல் வாட்டர் தான் நான் ஊற்றிருக்கேன். ஐஸ் தண்ணி எதுவும் ஊற்றலை. 1.5 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. இது லைட்டாக முழுகிற அளவுக்கு ஊற்றுனா போதும். பல்ஸ் பட்டனில் தாங்க அடிக்கணும். நீங்கள் ஒன்றில் வச்சு இல்லை 2 லட்சம் அடித்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெண்ணெய் கிடைக்காது. பல்ஸில் வச்சு அடித்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் சூப்பராக திரண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பாருங்கள், நான் தண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் நம்ம உருண்டை பிடிச்சி போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி போட்டுருங்க. ஏன்னா அதில் மோர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பால் எல்லாமே இதில் போயிடும். வெண்ணெய் மட்டும் அதில் நிற்குங்க. திரும்ப மீதி இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், இன்னும் ஒரு தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அலசி இதில் நம்ம ஊற்றிக்கலாம். பாரு, அதில் கொஞ்சம் மோர் இருக்கும் பாருங்கள். பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், நல்லா மோர் தெரியுது. நம்ம இதே மாதிரி திரும்பவும் நம்ம ஒரு டைம் அலசணும் அப்படின்னா பளிச்சுன்னு இருக்குங்க தண்ணி. பாருங்கள், அதே மாதிரி உருண்டை பிடிச்சி இதில் போட்டுக்கலாம். நான் 1 மாதம் சேர்த்து வச்சதுனால எனக்கு இவ்வளோ நெய் வந்திருக்குங்க. இது நான் பசுமாட்டு நெய்யுங்க பால். இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க. அந்த இது தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி எப்படி அலசின தண்ணி எப்படி இருந்துச்சு பாருங்கள், கொஞ்சம் மோராக இருக்க மாதிரி இருக்குது. ரெண்டாவது தண்ணி பாருங்கள். அடுப்பற்ற வச்சுக்கலாங்க. பாருங்கள், உருகி வருது பாருங்கள். அப்படியே அந்த உருகி வரும்போதே பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும். பாருங்கள், இப்படி கரையிற வரலையும் நல்லா உருகி வரணும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்படி ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அது உருகி வந்துடும். அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்ருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். பாருங்கள், கலர் மாறி பாருங்கள், எல்லோ கலரில் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது இந்த ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாதுங்க. உருகினவுடனே கலர் மாறினோடனே ஆஃப் பண்ணிடக்கூடாது. நல்லா இது நெய் நல்லா சூப்பராக வரணுங்க. அந்த இதெல்லாம் கலரில் ஒயிட் கலரில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயிட் கலர் வந்து ப்ரௌன் கலரில் வரணுங்க கீழே. பாருங்கள், தெரியும் பாருங்கள் உங்களுக்கு, இது ஒயிட் கலரில் இருக்குது. இதுக்கு பாருங்கள், இது ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. முருங்கைத்தலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். நீங்கள் 20 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அந்த கொதி வந்த உடனே 20 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாக சிம் பண்ணி அப்புறமேட்டு நீங்கள் காய்ச்சிருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நெய் கிடவே கிடாதுங்க வெளியில் வச்சாலும். அதுக்கு உப்பு முருங்கைத்தலை போட்டோம்னா வாசமாக இருக்கும். நீங்கள் சிம்மில் வச்சு தாங்க இதே காய்ச்சணும், நெய்யே காய்ச்சணும். பாருங்கள், இந்த கலரில் வரணும், அப்போ தான் கெடாது. முருங்கைத்தலையும் உப்பும் போட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. அதில் இதே ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும். நீங்கள் இந்த மாதிரி 5 நிமிஷம் சிம்மில் திரும்பவும் வைங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள், கலர் பாருங்கள், தண்ணியாட்ட சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மெயினாக நம்ம எந்த அளவுக்கு சிம்மில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க கெடவே கெடாது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.